நடிகரும் இயக்குனர் பாக்யராஜ் மகனுமாகிய சாந்தனு பாக்யராஜ் நடிப்பில் வெளியான ராவண கூட்டம் திரைப்படத்தை கரூர் அஜந்தா திரையரங்கில் பார்க்க சாந்தனு பாக்யராஜ் வந்தார். கண்டிப்பாங்க, அப்பா வந்து வேற, நான் வேற, அவர் லெவலுக்குலாம் வர முடியுமாங்கிற முதல்ல தெரியல. பட் அது தனி ட்ராக், நான் தனி ட்ராக்ங்க. அவர் வந்து ஒரு இயக்குனராக அவரே வந்து இயக்கி அவர் நடித்தார், நான் வெறும் நடிகராக வந்திருக்கேன் நான். ஸோ அதையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ண வேணாமே. கண்டிப்பாக அது அப்பா ரீச் பண்ண லெவல் வேற, ரெண்டாவது அன்னைக்கு இருக்கிற சினிமாவோட நிலைமையை வேற. பயங்கர ஒரு அன்றைக்கெலாம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டே வந்து வேறு எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே நிறைய சோர்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ மக்கள் வந்து தேட்டருக்கு வந்து படம் பார்க்கறதுக்கான ஒரு சூழ்நிலை ரொம்ப கம்மியாயிருச்சு. இன்றைக்கி அதான் சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி பெரிய ஸ்டார் ஃபிலிம்ஸ் மட்டும் தான் உள்ளே வராங்க. ஸோ அதனால் சின்ன ஆட்களையும் நிறைய பேர் வந்து மக்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் சுற்றி இருக்கிற நிறைய சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருக்குது. இன்றைக்கி ஏதோ நான் சொன்னேன், சென்னையிலலாம் வந்து ஒரு மல்டிப்ளெக்ஸ் போகணுன்னா வந்து ஒரு குடும்பத்தை கூட்டு போய் ஒரு படத்தை பார்த்து வரணும்னா ஒரு மினிமம் 2000 ரூபாய் செலவாகுது. ஸோ அதனால் நிறைய படங்கள் வாரம் வாரம் வரப்போ வந்து எல்லோரும் அந்த ஃபினான்ஷியலாக ஒரு விஷயம் யோசிப்பாங்க. பட் அதை தாண்டியும் இன்னமும் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இங்கே வந்த மக்களுக்கு ரொம்ப நன்றி. இங்கே இத்தனை பேர் வந்து இதை பேட்டி எடுத்து மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு சொல்லி வந்திருக்கீங்க. உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.